ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆனிமே அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் வந்துருக்கு, அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து ஆனிமே அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோ பார்ப்போம். முதல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் டைட்டன் பற்றி தான். ஸோ எல்லாருக்கும் தெரியும் அட்டாக் டைட்டன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அட்டாக் டைட்டனுக்கு ஒரு மூவி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மூவி டைட்டில் வந்து அட்டாக் அண்ட் டைட்டன் இந்த லாஸ்ட் அட்டாக். இது எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா லாஸ்ட் சீசன் 4 எபிசோட பேஸ் பண்ணியிருக்கு. மூவி ஜப்பானில் இருக்கக்கூடிய தேட்டரில் ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஜப்பானில் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் படத்தை பார்த்துருங்க. ஜாப்பனீஸில் ஒரு ஃபேமஸான வாய்ஸ் ஆக்டர் இறந்துருக்காங்க. இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஷினோபோரா அப்படின்னு எழுதியிருக்கு. இஎம்ஐக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க பல ஃபேமஸான ஆன்மை கேரக்டர்ஸ்க்குலாம் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் குஷினா. இன்னும் பல பேருக்கு இவங்க வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 61 வயசில் இறந்துருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமான் ஹரிசான்ஸ் போயிட்டுருக்குன்னு. போக்கிமான் ஹரிசான்ஸோட அடுத்த ஆர்க் என்னன்னு தெரியுமா? எஸ், இப்போ வந்து அதை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. அடுத்த ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமான் ரெக்வர்ஸாக அரேஜிங்காக இருக்காமல் இந்த ஆர்க்கில் பல லெஜெண்டரி போக்கிமான்ஸை காட்ட போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஆர்க் வந்து எப்படி இருக்கும். போக்கிமான் பற்றி அப்டேட் கொடுத்தேன், பேபிட் பற்றி அப்போ அப்டேட் கொடுக்க வேணாம். ஸோ எஸ், பேபிட் பற்றி ஒரு அப்டேட் என் கையில் இருக்குது. பட் இந்த சீரீஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. பேப்ளேட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சீரீஸை 5 மாதத்துக்கு மணி ரிலீஸ் பண்ணியிருந்தான். பட் அதை பற்றி நான் பேசலை, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருக்குன்னே நேற்று தாங்க தெரியுது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த சீரீஸ் இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்டேட்டு. ஏன்னா இதோட சீசன் 2 கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி ஒருவேளை இந்த சீரீஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னா இப்போ ரீசெண்டாக போய் செக் பண்ணுங்கள். ஆனால் இது இங்கிலீஷில் மட்டும்தான் அவைபிளாக இருக்குது, தமிழில் இன்னும் டப்டு பண்ணல. டிராகன் பால் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு அப்டேட், டிராகன் பால் டயமா அதுக்கப்புறம் டிராகன் பால் ஸ்பார்க்கிங் ஹீரோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது, அதுதான் அக்டோபர் 11. இந்த நியூஸ் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா ஒரு லைக் பண்ணுங்கள், தெரியாதனா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எத்தனை பேர் இந்த ரெண்டுத்துக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஆன்லைன் அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாரம் வாரம் இதே மாதிரி சூடான ஆன்லைன் அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.